ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சகோ கிச்சன். இன்றைக்கி தீபாவளி ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர் அண்ட் ஈஸியான ஒரு ஓமப்படி ரெசிபி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியான, சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க, இந்த ஓமப்பொடி ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓமப்பொடி பண்ணுறதுக்கு நான் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஓமம் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம முதல்ல கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பவுடராக நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். முதல்ல இப்போது நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 1/2 கப் அளவுக்கு 2 கப் சேர்த்துக்கலாம். ஸோ டோட்டலாக 1 கப் அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி வைத்துக்கோங்க. இப்போது நம்ம இதை திரும்பவும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ பாருங்கள், சூப்பராக நமக்கு ஓம வாட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். ஒரு பவுலில் ஃபில்டர் பண்ணி அந்த பவுலை நம்ம ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது நம்ம மாவு பிசைய ஆரம்பிக்கலாம். அதுக்கு நான் பெரிய அகலமான ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 3 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்க போகிறேன். 3 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் சாதாரணமான இடியப்ப மாவு தான் சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 3 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 5 ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா நமக்கு ரீஃபைண்ட் ஆயிலே நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம், அது அவங்கவுங்க இஷ்டம். நான் இது வந்து ஹாட் ஆயிலில் நான் இது செஞ்சுக்க போகிறேன். இப்போ இதெல்லாம் நம்ம இதை முதல்ல நம்ம கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்று சேர நம்ம முதல்ல கலந்து விட்டுக்கணும். அப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த ஓம வாட்டரை இதுக்கு மேலே விட்டு நம்ம இதை பிசைஞ்சு விட்டுடலாம். ஸோ டோட்டலாக எனக்கு பிசைகிறதுக்கு 1/4 கப் அளவுக்கு வாட்டர் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு லூஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இடியப்ப விளக்கில் போட்டு புளியிற நேரம் நமக்கு ஈஸியாக வரும். ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இடியப்ப அச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த அச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை இடியப்ப வழக்குக்குள்ளே நம்ம போட்டுடலாம். சுற்றியில் நம்ம எண்ணெய் விட்டு நம்ம இதை ப்ரஷ் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் மாதிரி எடுத்து அதுக்குள்ளே ஃபில் பண்ணிடலாம். மூடி போட்டு நம்ம புளிய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி முதல்ல வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம எண்ணெய் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி அகலமான பேன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சுற்றி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அதே மாதிரி நம்ம சுற்றி விடுற நேரம் பார்த்து பத்திரமாக நம்ம செஞ்சுக்கணும். இல்லாட்டா கை வந்து நல்லா ஹீட்டாக ஆயில் தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மெதுவாக பொறுமையாக நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு நமக்கு கிறிஸ்பியானதும் அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடுமே நல்லா கிறிஸ்பியாகிற அளவுக்கு நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும். அந்த சலசலப்பெல்லாம் நிற்கிறத அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடுமே நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடச்சிடுச்சு. அவ்வளோதான், ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பேட்ச் பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு நான் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். அடுத்தது ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கருவேப்பிலை போடுற நேரம் கொஞ்சம் நீங்கி நின்று நம்ம கருவேப்பிலை போட்டுக்கணும். இல்லாட்டா கண்ணில் தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இல்லாட்டா லோ ஃப்ளேமில் வச்சு கருவேப்பிலையை சேர்த்து இதுக்கு மேலே நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம்.
சாப்பிட்ற நேரம் நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். அதுக்காக தான் இந்த கருவேப்பிலை சேர்த்துக்கணும். ஸோ ரொம்ப சுலபமாக ஈஸியான இந்த ஓமப்பொடியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பார்த்தனே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர், பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள்.